அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு கிருஷ்ணாமிக்ஸ். வீட்டில் வந்து நாய்க்குட்டி வளர்த்துறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த பார்வோ வைரஸ் பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க வந்து பாருங்கள். ஏன்னா நான்லாம் தெரியாமல், அதாவது நாய்க்குட்டி நம்ம வந்து ரோட்டில் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் நமக்கு அது எப்படி வளர்த்துறதுன்னு தெரியாமையே நாய்க்குட்டியை வந்து நம்ம இழந்துடுறோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாய் வந்து பார்வோக்கு வந்து நாங்கள் அதை கொடுத்துட்டோம். எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஆரம்பத்தில் வந்து அது சாப்பிடாமல் இருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டுக்கு நான் வளர்த்துன நாய்க்குட்டியெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா அது பார்வோ, இப்படி வந்து நாய்க்குட்டிகளுக்கு ஒரு பார்வோ வைரஸ் வருதுங்கிற விஷயம்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது ஃபஸ்ட்டில் ப்ரீடுக்கு தான் வருமாமா, நாட்டு நாய்களுக்கு வராது. ஆனால் இப்போல்லாம் நாட்டு நாய்களுக்கும் வருது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயசு அது கடக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்துக்கணும். இந்த வீடியோவிலேயே பார்த்திங்கன்னா ஒரு செம்மி கலர் நாய்க்குட்டி இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதந்தான் இருக்கும். இந்த வெள்ளை நாய்க்குட்டி அதுக்கப்புறம் வந்துச்சு, 1 மாதந்தான் இருக்கும். அந்த செம்மி நாய்க்குட்டி வந்து எல்லாமே சாப்பிடுவா நல்லா, அதாவது வாழைப்பழம், பப்பாளி, தக்காளி, இந்த மாதிரி எதுவுமே எல்லாமே சாப்பிடும். கண்ணே திறக்காமல் வந்துச்சு. கஷ்டப்பட்டு அதை பார்த்து கடைசியில் பார்த்தா அது பார்வோ வந்து நாங்கள் கொடுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. தெரியல எங்களுக்கு, நாங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து எப்படிங்கிறதே தெரியல. நாங்கள் வந்து ஜிஹெச் எடுத்துகிட்டு போனோம். எங்கள் பக்கத்தில் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் பெரிய வசதி இல்லை. இந்த சைடு பக்கத்தில் ஒருத்தங்க கிளினிக் மாதிரி வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட கொண்டு போகிறப்ப அவங்களும் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ, அதாவது வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையும் அதான் கொடுத்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நாய்க்குட்டி சாப்பிடலை அப்படிங்கிறப்ப அது என்ன சாப்பிட்டுச்சுன்னு கேட்குறாங்க. சிக்கன் ஏதாவது சாப்பிட்ருக்குதா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க டாக்டர் வந்து நமக்கு சொல்கிறாங்க, போன இந்த மாதிரி வியாதி விளையாடுறப்ப அது நல்லா விளையாடுது நமக்கு, அதனால் அது செல்லமாக இருக்குது, அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறப்ப தான் இதுக்கு இப்படியெல்லாம் ஒரு வியாதி வரும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியுது. அவங்க டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாய் குட்டி போட்டோன்னவே பார்த்திங்கன்னா நம்ம அதை வளர்த்துறோம் அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா, எடுத்துகிட்டு வந்த உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அதுக்கு வந்து குடற்புழு நீக்கிற மருந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேக்சின், பார்வோ வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வேக்சின் போடுறாங்க. அது வந்து நம்ம ஜிஹெச்சில் வந்து ஃப்ரீ கிடையாது, நம்ம காசு கொடுத்து தான் வாங்கி கொடுக்கணும். அது நீங்கள் ப்ரைவேட்லேயும் கூட போட்டுக்கலாம், அதுலேயும் ஒரு விசாரித்து போடணும், நல்ல வேக்சினாக பார்த்து நம்ம போட்டுக்கணும். அதுலேயும் வந்து தப்பான வேக்சின் போட்டோம்னாலும் கஷ்டம், அதனால் விசாரித்து போட்டுக்கணும். அந்த வேக்சின் வந்து போட்டு 21 நாளில் மறுபடியும் வந்து அது பூஸ்டர் போடுறாங்க. இதை போட்டுட்டோம்னா கண்டிப்பாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு வந்துடுது. அப்படி இல்லைன்ட்டு வைங்களேன், அது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது தெருவில் இருக்கிற நாய்க்குட்டிக்கு பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா, கிருமிகளோடு வந்து அது நாய்க்குட்டிங்கிறதே பார்த்திங்கன்னா கிடைக்கிறது சாப்பிட்டு இருந்துக்கிறது அப்படிங்கிறப்ப அதுக்கு சாப்பாடும் கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம வீட்டில் வந்தோன்னே என்ன பண்ணுறோம், அதிகமாக சாப்பாடு கொடுத்துட்றோம், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுக்குறோம், அதெல்லாம் பெரிய தப்புங்கிறாங்க. இப்போ சாக்லேட்னால் சாப்பிடும், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை கொடுக்குறோம், ஆனால் நாய்களுக்கு உண்டான உணவு சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க சொல்கிறாங்க. இல்லையா, அப்படி இல்லைனாலும் அளவாக கொடுத்துக்கணும். முடிஞ்சளவுக்கு குட்டி நாய்களுக்கு சிக்கன் தரவே கூடாது. இப்போ இந்த வெள்ளை நாய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்துச்சு, அது இறந்து போயிடுச்சு. 2 நாள் தான் இருந்துச்சு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம்தான் ஒரு டாக்டர் ராதாகிருஷ்ணன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து யூடியூப்பில் வந்து நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் என்ன சொன்னாங்கன்னா, பார்வோ வைரஸ் வந்து அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் வந்து என்ன சொன்னார், அவுட் பிரேக் வந்து நிறைய ஆயிட்டுருக்குது, நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட தெரியாமல் கொண்டு போனீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஓஆர்எஸ் பவுடர் கொடுக்க சொல்லுவாங்க, இளநீர் கொடுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் கொடுக்க கொடுக்க அந்த கிருமி வந்து ரொம்ப வளர்ந்துருது அதை சாப்பிட்டு. ஆனால் அது உண்மை தான், அதை நாங்கள் வந்து ஒயரஸ் கொடுக்க சொல்லி தான் அந்த நாய்க்குட்டிக்கு கொடுத்தோம். அது நான் 2-3 நாய் இறந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த ஒயரஸ் கொடுக்க கொடுக்க அது 2 நாளில் தாங்களை இறந்துருச்சு. ஆனால் இப்போ இந்த வெள்ளை நாய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாளாக இருக்குது. அவங்க வந்து ட்ரிப்ஸ் போடுறப்ப இந்த மாதிரி அந்த கிருமிகள்லாம் நம்ம டாய்லெட் மூலயமா ஃபுல்லாகவே வெளியேற்றிடுறாங்க.
கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சி நம்ம அதை காப்பாற்றணும்னு நினச்சோம்னா நம்ம ப்ரைவேட் கொண்டு போனால் கண்டிப்பாக காப்பாற்றிடலாங்க. அதுக்கப்புறம் வேக்சின் வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நாய்க்குட்டி வளர்த்துறவங்களாக இருக்கட்டும், இல்லை யாராவது உங்கள் வீட்டில் பக்கத்தில் வளர்த்தி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி டாக்டர் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலாக பார்த்து கூட்டிகிட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம வந்து அதை காப்பாற்ற முடியும். ஏன்னா நம் எல்லா மத் அதாவது நாய்க்குட்டி வளர்த்தாதவங்களுக்கு அது என்னமோ இருக்காது, ஆனால் நாய்க்குட்டி வளர்த்துறவங்களுக்கு வந்து அது இறந்துருச்சுன்னா நம்மளுடைய சந்தோஷம் மொத்தத்தையுமே அது கொண்டு போயிடும். ஏன்னா எந்த ஒரு பிரதிபலனுமே பார்க்காம நம்ம போனோடனே நம்ம ஒரு நேரம் சாப்பாடே போடாமல் போயிட்டால் கூட நம்மளை வந்து அப்படியே காலை சுற்றி சுற்றி வரும். அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து யாருக்காவது வந்துருந்துச்சுன்னு வைங்களே பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ட்ரிப்ஸு போடுறதுனால அது கண்டிப்பாக வந்து நம்ம காப்பாற்றிடலாம், காப்பாற்றாமல். ஆனால் நமக்கு அந்த சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கூட நல்லா விளையாண்டுருக்கோம், இப்போ நைட்டு வரைக்கும் விளையாண்டுருக்கோம், காலையில் பார்த்திங்கன்னா வாழாட்டாது விளையாடாது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடனே வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்க. ஊசியே இதுக்கு போடக்கூடாது. ஊசி மட்டும் போட்டு அனுப்புனாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக தப்பான ட்ரீட்மெண்ட்டு. ஏன்னா நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ வசதி இல்லை, அந்தளவுக்கு வந்து மருந்து வாங்கி போடுற அளவுக்கு அங்கேயும் வசதி பத்தாது. அதனால் நம்ம வந்து ப்ரைவேட்டில் மட்டும்தான் இதை பார்த்து நம்ம காப்பாற்ற முடியுங்க. அதனால் நீங்கள் வந்து அங்கே கொண்டு போனீங்கனாவே அவங்களே கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, காலையிலையும் சாயந்தரம் போடுறாங்க. அந்த ட்ரிப்ஸ் போடும்போது அது வாந்தி வழியாகவும் இந்த மாதிரி மோஷன் வழியாகவும் அந்த கிருமி வந்துடுது. அந்த கிருமிக்குண்டான ஆகாரமாக நம்ம தண்ணியே கொடுக்கக்கூடாது. நம்ம அந்த ஒயர்எஸ் பவுடர் கொடுக்குறப்ப அந்த கிருமிக்கும் வந்து அது ஆதாரமாக போயிடுது. அப்படிங்கிறப்ப அது நல்லா அதை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்களாமா. அதுதான் இப்போ எனக்கு வந்து இது கண் கூட தெரிஞ்சுது, இதை வந்து நல்லாவே தேறிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா தேறிடுச்சு, நல்லா ஓடியாடி விளையாண்டுச்சுன்னா நான் அடுத்த வீடியோ போடுறேங்க. ஆனால் இந்தளவுக்கு வந்து இது ஓரளவுக்கு இப்போ பரவாயில்லாமையே வந்திருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். சரி, நம்மளை மாதிரி தெரியாமல் யாராவது பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிறக்காக. தெரிஞ்சவங்க பரவாயில்ல, தெரியாதவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க, வேறவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் பிடிச்சிருந்தா மற்ற வீடியோக்கெல்லாம் சொல்லுவேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. இதுக்கு நான் ஒன்றுமே சொல்லலை, நான் இதை வந்து அடுத்தவங்களுக்கும் சொல்லுங்கள் அவ்வளோதான். என்னென்னா யாராவது நாய்க்குட்டி வளர்த்துனாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள். மற்றபடி எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த நாய்க்குட்டி காப்பாற்றினா போதுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.